ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பாஸ் பேபி பேக் இன் பிஸ்னஸில் இருக்க சீசன் ஃபோரில் இருக்க எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டேசி வந்துட்டு ஒரு மிஷனில் இறங்கியிருப்பாங்க. என்னடா மிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேபி லவ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி. ஏன்னா நம்ம பாஸ் பேபி தான் புது சிஇஓ ஆகிட்டாரு. அதனால் அவர் போட்டு வச்சிருக்க பிளான்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்டேசியை வந்துட்டு விபி ஆக்கிட்டாரு. அது இல்லாமல் நம்ம ஜிம்போ வந்து பேபி காப்லேருந்து நம்ம ஸ்டேசியை கைட் பண்ணிகிட்ருக்காங்க. அது இல்லாமல் நிறையா பேபிஸ் வந்துட்டு மேகசின்ஸ் இருக்கிற ரூமில் இருப்பாங்க, நிறையா பேபிஸ் வந்துட்டு சூப்பர் மார்க்கெட்ஸில் இருப்பாங்க. அது இல்லாமல் நம்ம ஸ்கூட்டர் பஸ்கி அண்ட் டீமும் சூப்பர் மார்க்கெட்டில் தான் இருப்பாங்க. அவங்க நோட்டீஸ் பண்ணுறதுக்காண்டி ஒரு பேபி பேபி காப்லேருந்தே இருப்பாங்க. அந்த பேபி காப்பில் இருக்கிற பேபி வந்துட்டு ஏதாச்சும் சிக்னல் கொடுத்தா நம்ம ஜெரோம் மேக்கன்டோஷ் வந்துட்டு என்ன பண்ணுவார்னா, அதுக்கேற்ற மாதிரி ஆக்ட் பண்ணுவார். அவர் வந்துட்டு உன்னோட வேலையை ஆர்மி அப்படின்னோடனே நம்ம ஜெரோம் மேக்கன்டோஷ் வந்து பக்கத்தில் இருக்க எல்லாத்துக்கிட்டையும் லவ் எயின் பண்ணுறதுக்காண்டி சமத்தாக நடந்துகிட்டு இருப்பார். அதுக்கடுத்து நம்ம ஜிம்போ வந்து பேபி காப்பிலேருந்து நம்ம ஸ்டேசி கிட்ட கைட் பண்ணிகிட்டு இருப்பார். நம்ம ஸ்டேசி வந்து இங்கே வேலையெல்லாம் கச்சிதமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஜிம்போ வந்து நம்ம பாஸ் பேபிக்கு ஃபோனை போட்டு, பாஸ் சூப்பராக போயிட்டு இருக்கு மிஷன், ஒரு 6 நிமிஷத்தில் முடிச்சிடலாம் அப்படிம்பாரு. அப்போ நம்ம பாஸ் பேபி இருந்துக்கிட்டு, 6 நிமிஷம்லாம் அதிகம் ராஜா, உங்களுக்கு 3 நிமிஷம் தான் கொடுப்பேன், 3 நிமிஷத்துலேயே இந்த மிஷனை முடிச்சிடுறீங்க அப்படிம்பாங்க. 3 நிமிஷம் அப்படின்னு கேட்டோன்னா நம்ம ஜிம்போ, ஸ்டேசி ஏதோ ஒன்று பண்ணு அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆடுவாங்க. எப்படி 3 நிமிஷத்தில் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம ஸ்டேசி சொல்லுவாங்க, நம்மளால முடியாதது எதுவும் கிடையாது, வாங்க களத்தில் இறங்கலாம் அப்படின்ட்டு களத்தில் இறங்குவாங்க. ஒரு பேபி வந்து எதை ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து அவங்க குழந்தையோட டைப்பர் வந்து பப்ளிக் டஸ்ட்பினில் போட பார்ப்பாரு, அதை எப்படியாச்சும் நம்ம கலெக்ட் பண்ணணும், இல்லைனா பேபியோட லவ்வே ஹேட் ஆகிடும் அப்படின்ட்டு ஒரு டீம் அங்கே சண்டை போட்டுட்ருப்பாங்க. இன்னொரு டீம் வந்துட்டு மேகசின்ஸ் செக்ஷன்ஸில் வந்துட்டு எல்லா மேகசின்ஸையும் தூக்கிட்டு பேபிக்கு ஏற்ற மாதிரி எல்லா மேகசின்ஸையும் வச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கடுத்து நம்ம ஸ்கூட்டர் பஸ்கி அண்ட் டீம் வந்து பேபி லவ்வை வந்துட்டு எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க அங்கே போராடிட்டு இருப்பாங்க. ஸோ 3 மிஷன் இங்கே நடந்துகிட்ருக்கு. அப்போ நம்ம ஸ்கூட்டர் பஸ்கி கூட ஒருத்தர் விளையாண்டுட்டுருப்பார். விளையாண்டுட்டு இருக்கும்போது, மூக்கை நான் பிடுங்கிட்டேன் அப்படின்ட்டு ஒரு விளையாட்டு காட்டிட்டு போயிடுவார். நம்ம ஸ்கூட்டர் பஸ்கி கோவம் வருவார், டே என்னையும் கெட்டவனாக வச்சிட்டிங்களேடா அப்படின்ட்டு அவர் அட்டாக் பண்ணுறதுக்கான நம்ம ஸ்கூட்டர் பஸ்கி வேகமாக இறங்கி ஓடிட்டுருப்பார். அப்போ நம்ம பாஸ் பேபி நம்ம ஜிம்போக்கு ஃபோனை போட்டு, என்ன பேபி லவ் வந்து இன்க்ரீஸ் ஆன மாதிரியே தெரில, என்ன பண்ணிட்டுருக்கீங்க, கீழே மிஷன்லாம் ஒழுங்காக போகுதா அப்படின்னு நம்ம பாஸ் பேபி ஜிம்போக்கிட்ட கேட்பார். அதுக்கடுத்து கீழே நம்ம ஸ்கூட்டர் பஸ்கியை பார்த்துட்டு இருக்க பேபி, இந்த ஸ்கூட்டர் பஸ்கி அவன் வேலையை காட்டுறான் ஸ்டேசி, காப்பாற்று அப்படிம்பாங்க. அதுக்கடுத்து நம்ம ஸ்டேசி வந்துட்டு, இந்த டைப்பர் ப்ராப்ளத்தை நீங்கள் பார்த்துக்குங்க, நான் போய் ஸ்கூட்டர் பஸ்கியை சமாளிக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஸ்டேசி கிளம்பிடுவாங்க. அதுக்கடுத்து அவர் போய் அந்த லோக்கல் டஸ்ட்பினில் அந்த டைப்பரை போட போவார், டைப்பரை போட்டுருவார் உள்ளாரியே. போட்டோடனே நம்ம ஃப்ராங்கி வேகமாக ஓடி போய் அவங்களோட ஸ்டேப்ளரில் வச்சு அடிப்பாங்க. அடித்தோடனே அந்த டைப்பர் கீழே விழுந்துடும், அதை ஹசாடாஸ் வேஸ்ட்டாக ஒரு பேக்கேஜில் போட்டு பேக் பண்ணிவிடுவாங்க. அதுக்கடுத்து நம்ம ஸ்டேசி போய் ஸ்கூட்டர் பஸ்கியோட நின்று, உன்னோட மூக்கை நான் திருப்பி வச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம ஸ்கூட்டர் பஸ்கியும், ஐ என் மூக்கு வந்துருச்சு அப்படின்ட்டு அவரும் சமத்தாக விளையாட ஆரம்பிச்சிருவார், சிரிச்சுக்கிட்டு இருப்பார். அதை பார்த்தா அங்கே இருக்கிறவர், இந்த குழந்தை பாருங்கள் எவ்வளோ சமத்தாக இருக்குது அப்படிம்பார். அதுக்கடுத்து அந்த மேகசின் செக்ஷன்ஸில் இருக்க பேபி எல்லாருமே குழந்தைங்க மேக்சினாக வச்சோன்னே, அங்கே இருக்கீங்க வாவ் சூப்பராக இருக்கே மேக்சின் அப்படின்றாங்க. அதுக்கடுத்து எல்லா மிஷினையும் ஒழுங்காக முடிச்சிட்டாங்க. ஸோ பேபியில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நம்ம பாஸ் பேபியோட ஒரே மந்திரம் என்னென்னா, எல்லோ 100 அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா? எல்லோ 100னா அந்த பைச்சாட்டில் வந்து யாருக்குமே இடம் இல்லை, ஒன்லி பேபிஸ்க்கு மட்டும்தான் இடம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாஸ் பேபி பிளான் பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட் ஸ்டெப் மூவ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து நம்ம பாஸ் பேபி போயிட்டு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை பார்க்கலாம் அப்படின்னு போயிருப்பார். அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம பாஸ் பேபிக்கு பின்னாடி வந்து மிஸ்டர் சேர்மேன் வந்து அங்கே நின்றுட்டுருப்பார். நம்ம பாஸ் பேபி வந்து அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டார். வணக்கத்தை போட்டோடனே, வாங்க நம்ம சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோமே அப்படின்ட்டு சேர்மேன் சொல்லுவாங்க. ஸோ ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டே பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம பாஸ் பேபி வந்துட்டு, நான் பேபியோட லவ்வை இப்படி தான் 100% கொண்டாட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதுக்கடுத்து நம்ம மிஸ்டர் சேர்மன் என்ன சொல்வார்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேபி காப்பை வந்து கொஞ்சம் இப்போ ஃப்ரீயாக இல்லை, அதனால நம்ம ரெண்ட்டுக்கு ஓடிட்டுருக்கோம்ல, அந்த பப்பீஸோட பிரச்சனைலாம் அதிகமாக இருக்குது, எப்படியே சால்வ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாஸ் பேபிக்கிட்ட சொல்லுவார். அதுக்கடுத்து பேபி காப்பில் பார்த்தா நிறையா நாய்க்குட்டிங்கள்லாம் சுற்றிட்டுருக்கும். என்னடா இது, நம்ம சேர்மேனும் நாய்க்குட்டிங்கனாரு, அதே மாதிரி இங்கிட்டும் நிறைய நாய்க்குட்டிங்கள்லாம் சுற்றுதே அப்படின்னு பார்த்தா, அதுக்கப்புறம் நம்ம டெம்பிள்டன் கேப்பாப்பில், என்னடா இது பப்பிக்கோவே இங்கே வந்துருச்சா அப்படிம்பார். இது பப்பிக்கோ இல்லை டெம்பிள்டன், இது வந்து ஒரு பிரான்ச் ஆஃபீஸ், ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கோம்,
எங்கள் பேபி காப்போட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு, அதெல்லாம் யாருனால தெரியுமா? அந்த ஹாஃப் அன் ஹவர் ட்ரிப்லெட்ஸ் வந்து நம்ம பேபி காப்பை பார்த்துக்கிட்டாங்க பார்த்தீங்களா, அதனால தான் அப்படிம்பாங்க. அப்போ நம்ம ட்ரிப்லெட்ஸ் வந்து எங்கள் பவரை நாங்கள் காட்டிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவாங்க. இந்த கிறுக்கு பயல்களுக்கு வேலையே இல்லைடா அப்படிம்பார் நம்ம பாஸ் பேபி. அதுக்கடுத்து எல்லாருமே நம்ம பாஸ் பேபி கிட்ட எல்லாம் கையெழுத்து வாங்க வருவாங்க. நம்ம பாஸ் பேபி கையெழுத்து போட்டுக்கிட்டு இருப்பார், சே ஒரே ப்ரெஷராக இருக்குப்பா அப்படிம்பார். அப்போ நம்ம டெம்பிள்டன் கேட்பார், அப்படின்னா நீ என்னோட ப்ரோக்ராம் பார்க்க வரமாட்டேயா அப்படிம்பார். இல்லை இல்லை, நம்ம ப்ரோக்ராம் பார்க்க வருவேன், பிஸ்னஸ்னாலும் 100% கொடுப்பேன், ஃபேமிலினாலும் 100% கொடுப்பேன் அப்படிம்பார். அதுக்கடுத்து நம்ம பாஸ் பேபி போயிட்டு ஸ்டேஜ் முன்னாடி நின்று, எல்லா பேபிஸும் செமையாக ஒர்க் பண்ணீங்க, இதே மாதிரி பண்ணிங்கன்னா நம்ம எல்லோ 100 அச்சீவ் பண்ணிடலாம் அப்படிம்பார். நம்மளுக்கு இருக்க ஒரே பிரச்சனை இந்த பப்பீஸ், இந்த பப்பீஸ் அடிச்சு விரட்டுங்க அப்படின்ட்டு எல்லா எம்ப்ளாயீஸ் கிட்டையும் நம்ம பாஸ் பேபி சொல்லிட்டு அவரும் டெம்பிள்டனும் நம்ம டெம்பிள்டனோட சேஃப்டி மெஷர் ஷோவை பார்க்கறதுக்கு போயிடுவாங்க. அங்கே நம்ம டெம்பிள்டன், டேனி, அது இல்லாமல் ரெண்டு பொண்ணுங்க எல்லோரும் சேர்ந்து எப்படிலாம் சேஃப்டி மெஷர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நரேட் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ நம்ம டெம்பிள்டன் ஃபேமிலியே குஷியாக கேட்டுட்ருப்பாங்க. அதுக்கடுத்து டெம்பிள்டன் ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணி நிறையா நேரம் எழுத்துருவார். ஃபேமிலி டயர்ட் ஆகிடுவாங்க, நம்ம பாஸ் பேபி கடுப்பில் உட்காந்துருப்பார், இவன் எப்படா முடிப்பான் அப்படின்ட்டு. அப்போ நம்ம பாஸ் பேபிக்கு ஒரு கால் வரும், யாருடான்னு பார்த்தா நம்ம ஸ்டேசி. ஸ்டேசி ஃபோன் பண்ணி, பாஸ் இங்கே ஒரு ரொம்ப கடினமான சுச்சுவேஷன், நீங்கள் வரணும் அப்படிம்பாங்க. அப்போ நம்ம பாஸ் பேபி, நான் ஃபேமிலிக்கு 100% இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஸ்டேசி, இந்த ப்ராப்ளமாக இருந்தால் நீயே பாரு அப்படின்றார். அதுக்கடுத்து அந்த ப்ரோக்ராமை முடிச்சு நம்ம டெம்பிள்டன் அவங்க அப்பா நம்ம பாஸ் பேபியை கொண்டு போய் காரில் விட்டுட்டு, எங்கள் டெம்பிள்டன் அப்படிம்பாங்க. டெம்பிள்டனும் டேனியும் நடந்து வந்துடுறாங்களாம்மா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இவங்க ரெண்டு பேரும் நடந்து ஏதோ கதை அடிச்சுட்டு வருவாங்க. அப்போது ஒரு கார் மேலே ஒரு கிளை விழுந்துடும். விழுந்தோடனே அந்த காரில் இருக்கிறவங்களுக்கு என்னாச்சோ அப்படின்ட்டு எல்லாம் ஓடி போய் பார்ப்பாங்க. அங்கே ஒரு குழந்தை கத்துற சத்தம் கேட்கும். நம்ம டேனி அதை பார்த்துட்டு, நான் போய் பக்கத்தில் யாராச்சும் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு அங்கே போயிடுவாங்க. நம்ம டெம்பிள்டன் அந்த குழந்தையை எடுப்பாங்க. அந்த குழந்தை யாருன்னு பார்த்தா நம்ம ஃப்ராங்கி. ஃப்ராங்கி நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னோடனே, நான் இந்த காருக்குள்ளே இந்த ஏர் ஃப்ரெஷ்னரை வைக்கலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது இல்லாமல் இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிகிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் இருக்க எல்லா மக்களும் ஓடிந்துருவாங்க. இந்த பசங்க பாருங்கள், இந்த குழந்தைய காப்பாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டெம்பிள்டனையும் டேனியும் புகழ்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம பாஸ் பேபி வந்து பேபி கப் எடுப்பார். அங்கே போனோடனே பப்பீஸ் எல்லாம் இருக்கும், என்ன நீங்கள் இன்னும் பப்பீஸை விரட்டலையா அப்படின்னு ஸ்டேசிக்கிட்ட முறைப்பார். அதுக்கடுத்து பாஸ், இன்னொரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஸ்டேசி சொல்லுவாங்க. என்னடா பிரச்சனைன்னு பார்த்தா ஒரு பெரிய பையன் ஓடிட்டுருப்பான். நம்ம பப்பிக்கோ வந்து அவங்களோட கொஞ்சம் இடத்த வந்துட்டு வித்துட்டாங்க பாஸ், இந்த பெரிய பயல்களுக்கு. என்னது வித்துட்டானா, டே எங்கடா அந்த பக் தப்பாங்க அப்படின்னு நம்ம பாஸ் பேபி கடுப்பில் போவார். அங்கே போனால் நிறையா குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பக்த பக்கை பார்க்க வருவார். பக்த பக் வந்து அவர் பக்கத்தில் ஒரு லாயரை வச்சுருப்பார். நம்ம பாஸ் பேபி, எப்போ போனாலும் ஒரு லாயரை பக்கத்தில் வச்சுக்கிறான்ப்பா இந்த பையன் அப்படின்ட்டு திரும்புவார். இவங்க எம்ப்ளாயீஸ் ஃபுல்லாக நம்ம பாஸ் பேபிகிட்ட சைன் வாங்குறதுக்குன்னு நம்ம பாஸ் பேபி சுற்று போட்டுருவாங்க. அப்போ நம்ம ஸ்டேஜ் சேர்ந்துட்டு, பாஸ் உங்கள் பிரதர் கூப்பிட்றாரு அப்படின்னு கத்தி அந்த மானிட்டரை தூக்கி போடுவாங்க. நம்ம பாஸ் பேபி அந்த மானிட்டரை எடுத்து பேசுவார். நம்ம டெம்பிள்டன் சொல்லுவார், எனக்கு வந்து மேயர் மெடல் கொடுக்க போகிறாராம்மா, ஸோ அந்த ப்ரோக்ராமுக்கு நீ வந்தே ஆகணும் அப்படிம்பார். டெம்பிள்டன், அப்படியா, எனக்கு கொஞ்சம் பிஸி ஷெட்யூல் அப்படிமா சொல்லுவார். ஓ அப்படின்னா நீ வரமாட்டியா அப்படிம்பார். இல்லை இல்லை, நான் வந்துடுறேன், ஷார்ப்பாக அங்கே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாஸ் பேபி சொல்லுவார். அதுக்கப்புறம் நம்ம பாஸ் பேபி வந்து அவங்க எம்ப்ளாயீஸ்கிட்ட சொல்லுவார், எனக்கு ஒரு பிளான் இருக்குது, அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்களா அப்படிம்பார். என்ன பிளான் பாஸ் அப்படின்னு எல்லோரும் கேட்பாங்க. நம்ம பேபி காப்பில் இருக்க எல்லா கேபின்ஸையும் ஒட்டச்சி தள்ளுங்க, ஒட்டச்சி தள்ளினீங்கன்னா ஒரு பேபிஸுக்கும் ப்ரைவசி இருக்காது, ஸோ எல்லாரும் பிடிச்சி எல்லாரையும் அடிச்சுப்பாங்க, அப்போ நம்ம அந்த பேபிஸையும் அந்த பப்பீஸையும் வெளியே உரத்திடலாம் அப்படிம்பார். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டேசி எல்லா டீமையும் கூப்பிட்டு ஒட்டச்சி தள்ளுங்க அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் எல்லா எம்ப்ளாயீஸும் போய் ஒட்டச்சி தள்ளுவாங்க. அதுக்கப்புறம் மேயர் வந்துட்டு நம்ம டெம்பிள்டனையும் டேனியும் புகழ்ந்து பேசிகிட்டு இருப்பார். இவங்க ரெண்டு பேரும் சேஃப்டி மெஷர்ஸை கற்றுக்கிட்டனால தான் அந்த குழந்தைய காப்பாற்ற முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பார். அப்போ நம்ம டேனியும் டெம்பிள்டனும் ரெண்டு பேரும் மறுபடியும் அந்த சேஃப்டி மெஷர்ஸை என்னென்ன அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. பேரண்ட்ஸ் கடுப்பாயிருவாங்க, டே நிறுத்திடுங்கடா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம பாஸ் பேபி உருன்னு உட்காந்துருப்பார். அப்போ நம்ம ஸ்டேசி ஃபோன் போடுவாங்க. ஸ்டேசி ஃபோனை போட்டு, பாஸ் எல்லாமே நம்ம நினச்ச மாதிரியே ஒர்க் ஆகிட்டு இருக்கு பாஸ், எல்லோரும் அடிச்சுக்கிறாங்க பாஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹெண்டர் ஷாட்டும் அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பார். ஹெண்டர் ஷாட் வந்துட்டு ஒரு நாய்க்குட்டி புட்டு சிலுத்துட்ருக்கும். அப்புறமேல் ஹெண்டர் ஷாட் நம்ம பாஸ் பேபிகிட்ட வந்து பேசுவார். பாஸ் பேபி இங்கே பார் பாஸ் பேபி, இந்த பையன் நான் சா வண்டிக்கிறான் அப்படிம்பார். நம்ம பாஸ் பேபி வந்துட்டு, இதெல்லாம் நம்ம எதுக்காண்டி பண்ணுறோம், எல்லோ 100 அதுக்காண்டி தான், ஸோ ஒரு நாள் பொறுத்துக்கு ஹெண்டர் ஷாட் அப்படிம்பார். நம்ம ஹெண்டர் ஷாட்டும் இருந்துக்கிட்டு ஓகே எல்லோ 100 அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு போயிடுவார்.
அதுக்கப்புறம் நம்ம பாஸ் பேபி அப்படியே ஓரத்தில் பார்ப்பாரு. நம்ம ஃப்ராங்கியை வந்து தரையில் எதையோ கையில் வச்சு தொடச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாஸ் பேபி அப்படியே கீழே இறங்கி போய், என்ன ஃப்ராங்கி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு, பாஸ் உங்கள் அண்ணனும் அந்த பையனும் சேர்ந்து நம்மளோட லவ்வை அவங்க அட்ராக்ட் பண்ணிக்க பார்க்குறாங்க. ஸோ நான் கிரவுண்டில் வந்துட்டு இந்த ஆயிலை போட்டு வைக்கிறேன், ஆயிலை போட்டு வச்சா எல்லாம் வலிக்கு விழுந்துருவாங்க, ஸோ நம்ம லவ் அதே மாதிரி ஸ்டேபிளாக இருக்கும், அவங்களுக்கு ஹேட்டு தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஆனாலும் அவன் என் அண்ணனாச்சே அப்படிங்கிற மாதிரி நம்ம பாஸ் பேபி சொல்லுவார். ஆனால் நம்ம ஃப்ராங்கி அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாஸ் பேபியை வலிக்கு விழுந்துருவார். நம்ம ஃப்ராங்கி இருந்துக்கிட்டு, பாஸ் என் பிளான் கச்சிதமாக ஒர்க் ஆகும் பாருங்கள் அப்படிம்பாங்க. அதுக்கடுத்து நம்ம டேனியும் நம்ம டெம்பிள் டர்னும் அந்த சேஃப்டி மெசேஜை பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம மேயர் போய் டக்குன்னு நிறுத்தி, நான் மெடல் கொடுக்குறேன், எல்லாரும் கை தட்டுங்க அப்படிம்பாங்க. அதுக்குள்ளே நம்ம பாஸ் பேபி இருந்துக்கிட்டு நம்ம ஸ்டேசிக்கு ஃபோனை போட்டு அங்கே என்ன நிலை வரும் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம ஸ்டேசி, பாஸ் பப்பீஸ்லாம் நம்ம பேபி காப்பை விட்டு வெளியே போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து பக்த பக் கூட பேசணும் அப்படின்னு பாஸ் பேபி சொல்லுவார். பக்த பக் வருவார், பக்த பக் கிட்ட சொல்லுவார், நீயும் உன் டீமும் சேர்ந்து நான் இருக்கிற இடத்துக்கு வரணும் இப்போது, அப்படி வந்தீங்கன்னா என் ஆஃபீஸில் 50-50 இதே மாதிரி இருந்துக்கலாம், ஆனால் நீ எதுக்கு வரணும் அப்படின்னு என்கிட்ட எந்த கொஷனும் கேட்கக்கூடாது அப்படின்றவர். அதுக்கடுத்து மேயர் வந்துட்டு இவங்களுக்கு மெடல் கொடுக்குற எல்லாம் எழுந்திரிச்சு கைத்தட்டுங்க அப்படின்னு சொல்லுவார். நம்ம ஃப்ராங்கி வந்துட்டு கீழே அந்த ஆயில் போட்ட வச்சனால எல்லாருமே வலிக்கிட்டு கீழே விழுவ ஆரம்பிச்சிருவாங்க. என்னடா ஆச்சு நம்மளுக்கு, நம்ம காலில் என்ன சக்கரம் கீச்சு கட்டிட்டோமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினச்சிக்கிட்டு எல்லாம் சேரை பிடிச்சிக்கிட்டு தொப்பு தொப்புன்னு எல்லாம் கீழே விழுவாங்க. நம்ம டெம்பிள் டன்னும் நம்ம டேனியும், வாங்க நான் உங்களுக்கு வந்து உதவி பண்ணுறோம் அப்படின்ட்டு அவங்க பேகை ஓப்பன் பண்ணி உள்ளேருந்து ஃபஸ்ட் எய்ட் கிட்ட எடுக்கலாம் எழுப்பாங்க. உள்ளேயும் ஆயில் மாதிரி சம்திங் இருக்கும். ஐயோ நம்ம தானே அப்படி பண்ணோம் அப்படின்னு சடனாக அதை மறைச்சிப்பாங்க. அடுத்து மேயர் இருந்துக்கிட்டு, யாரா இப்படி பண்ணது அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பார். அப்போ நம்ம ஸ்டேசியும் நம்ம ஜிம்போவும் கேஎஃப்சி போயிட்டு ஒரு சிக்கன் பீஸ் ஒரு குண்டாவளியாக வாங்கிட்டு வந்திருப்பாங்க. நம்ம பாஸ் பேபி கையில் வச்சுட்டு இருப்பாரு. அப்போ எல்லா பப்பீஸும் கதவை ஒட்டச்சிக்கிட்டு உள்ளே வரும். நம்ம பாஸ் பேபி வந்து அந்த சிக்கன் பீஸை தூக்கி போடுவார். தூக்கி போட்டோன்னா எல்லா டாகீஸும் போயிட்டு அதை இடிச்சுக்கிட்டு விழுந்துரும். அதுக்கப்புறம் நம்ம பாஸ் பேபி சொல்லுவார், இதுக்கெலாம் இந்த பப்பீஸ் தான் காரணம், சிக்கனை சாப்பிடும் போது சலைவாவை லிக் பண்ணி வச்சிருச்சு, அதனால தான் நம்ம வலிக்கு விழுந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். பக்த பக்குக்கு ஒரே ஷாக்கு. அது இல்லாமல் பக்கத்தில் இருந்தவங்க எல்லாருமா, நான் வந்து இந்த பப்பியை ஹேட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. நம்ம பக்த பக்கு வந்து சிறு கோவத்தில் நம்ம பாஸ் பேபியை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம பாஸ் பேபி ஒன்றுமே இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே அங்கே ஒரு எல்லோ கலர் ஹார்டின் ஸ்டிக்கரை ஒட்டி வச்சுட்டு பேபி காப் போயிடுவார். பேபி காப் போயிட்டு அவரோட ஃபீல்டு டீம் கிட்ட பேசிக்கிட்டே போவார். அப்போ பக்த பக் வந்து முன்னாடி முறைச்சிக்கிட்டு நிற்கும். பக்த பக், முறைக்காதடா, நான் தான் உனக்கு 50-50 ஆஃபீஸில் பங்கு கொடுத்துட்றேன், பட் ஆனால் நீ என்கிட்ட எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தானே அந்த ஆப்ரேஷன் கொண்டு வர சொன்னேன், நம்ம டீல் பேசின மாதிரி தான் நான் நடந்துக்கிட்டேன் அப்படின்ட்டு நம்ம பாஸ் பேபி கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் அங்கே போனோன்னு சியோவாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்ப்பா சாமி, முடியலடா சாமி அப்படின்னு புலம்புவார். அதோட இந்த எபிசோடு முடிஞ்சுது.